இரு இரு, அதெல்லாம் முடியாது. நான் அதுக்கு ஒத்துக்கணும். குபேர், என் மேலே எந்த தப்பும் இல்லை. அவனை வேணா என்கிட்ட பேச சொல்லு. தேவையில்லாமல் அவளை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க சொல்லாத, சரியா? ஆ, அவளுக்கு நான் எத்தனை வாட்டி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், காலும் பண்ணிட்டேன், ரிப்ளையே பண்ண மாட்டேறான். எவ்வளோ கண்டா இருக்கு தெரியுமா? இப்போ மட்டும் என்ன இவ்வளோ ஓவராக பண்ணுறான்? இங்கே பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தானே, அவன் என்கிட்ட நாளைக்கு பேசணும். அண்ணா, காசு ஏதாச்சும் இருக்கானா? சரி, நில்லு, திரும்ப கால் பண்ணுறேன். பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இருக்க. படிக்கலாம் மாட்டியா? அவங்க சொன்னா தானே படிப்பேன். அவங்க சொன்னாதான் படிப்பியா? வீட்டில் யாராச்சும் வர சொல்லு, அவங்ககிட்ட பேசுகிறேன். ஒன்றுதாண்டா, வீட்டில் யாராக இருந்தால் வர சொல்லு. வீட்டில் இல்லைண்ணா, இன்னொருத்தவங்க. இன்னொருத்தவங்களா? யார் இது? சார், ப்ரோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ரோ ப்ரோ, உங்களை தான் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, ப்ரோ கூட கூட போயிட்டே இருக்கேன். ஹாப்பி வேர்ல்ட் ஸ்மைல் டே சார், கீப் ஸ்மைலிங் ப்ரோ. அரே என்ன ப்ரோ, ஹலோ ப்ரோ, உங்களை தானே ப்ரோ கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் இல்லையா, செக் சார்ஜ் தானே ப்ரோ போட்டிருக்கீங்க? ஓ இல்லை ப்ரோ, நீங்கள் என்ன நினச்சி நான் வேறு யாரையோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஆ, தெத்து ப்ரோ, இந்த வரேன் ப்ரோ. சாரி ப்ரோ. சார் சார்,
இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம்? அதுவும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம். இப்போ ஐ ரியலி நீட் யூ. அட்லீஸ்ட் ஃபோன் வச்சாட்டம் வந்து கதை விடாதடா. போன வாரம் கூட தான் நாங்கள் ஒரு மேட்ச் போட்டாங்க. இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்காத, எவனும் நம்ப மாட்டான். நீ வேணா ஒரு நல்ல சைக்கேட்ரிஸ்ட்டை போய் பாடுறா. சும்மா ஏய், ஆமாம் கரெக்டு, நீ பல்லே கேடிடாடே, பெரிய கேடி. நேற்று காளான் கடையில் பர்சில் அது இல்லைன்னு சொன்னேல்ல, ஆமாம் அதை நான் வச்சுருக்கேன், இந்தா புடி. ஆனால் உள்ள காசெல்லாம் பார்க்காத, நான் செலவு பண்ணிட்டேன். சொல்லுங்க டாக்டர், இங்க பின்னாடி ஒரு கார்டு இருக்குல்ல, அது பக்கத்துல கிரவுண்ட்ல நடுவுல ஒரு மிஷின் இருக்கு டாக்டர். ஓகே, அதுல வர ஸ்லிப்ல என்ன எழுதி இருக்கோ அது அப்படியே நடக்குது டாக்டர். உங்களை எல்லாம் அந்த கிரவுண்டுக்கு யார் போ சொன்னது? அது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்ல. ரெஸ்ட்ரிக்டடா? ரெஸ்ட்ரிக்டட்னு தெரியாது டாக்டர், தெரியாம ஒரு சிச்சுவேஷன்ல அங்க போயிட்டேன். இப்ப புரியுது. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அப்பப்போ ஒரு இலூஷன் மாதிரி வர்றது காமன் தான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைனா வி வில் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். டாக்டர், இது இலூஷன் மாதிரி எனக்கு தெரியல டாக்டர், அதில் எழுதிருக்கிறது அப்படியே நடக்குது டாக்டர். ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு பீச்சில் அகல்யாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பும் போது நடந்துச்சு டாக்டர். அகல்யா யார்? அகல்யா தெரியாம கடைசி வரைக்கும் உன்ன பார்த்தேன், நிழலா நிஜமா புரியாம நெசமா வரைஞ்சு என்ன சொல்ல போற? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சும்மா பார்த்து பேசி சலிச்ச உடனே விட்டுட்டு போறதுலாம் இல்லை. உனக்கு ஒரு 90 வயசு ஆனதுக்கப்புறம் கண்ணெல்லாம் சுருங்கி நடக்க முடியாமல் உட்காந்துருக்கும்போது, ரெண்டு சின்ன பசங்க உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்கும்போது உன் கண்ணை மூடி சொல்கிறது நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருக்கலாமா? அப்புறம் அப்புறம் லவ் தான். வேண்டும் தருணங்கள் உன்னை என்னை சேர்த்தது, வானில் தோன்றும் நட்சத்திரம் எந்தும் வாழ்வின் வருமானந்தாயே. யாரை பார்த்தும் தோன்றாத ஒன்றே ஒன்று.
ஆச்சு. இப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அவ என்கிட்ட பேசுறதில்ல. நீங்க அவள பத்தி சொல்லும்போது உங்களோட இன்னொரு முகம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அவங்கள பத்தி நான் இவ்வளோ கேட்குறேன். அவங்க கூட இருக்கும் போது தான் நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஆனா அந்த கிரவுண்டுக்கு மட்டும் போகாதீங்க. ஓகே ஓகே டாக்டர். யாராச்சும் ஏதாச்சும் பண்ண வேணாம்னு சொன்னா அதை இன்னொரு வாட்டி பண்ணணும் தானே தோணும். டேய் தடி உட்கார்றா. அதான் திருப்பி போகலான்னு முடிவு பண்ண. மச்சி, மறுபடியும் ஒரு வாட்டி அந்த கிரவுண்டுக்கு போலாமா? டேய் இன்னும் மாடா அதை விடலை. அது எப்படி ஒரு விஷயத்த பாதிலே விடுறது? ஒரு மாதிரி இருக்குடா. வாஸ்டம் தான். சரி வா போகலாம். வா. எவ்வளோ தூரம்டா? அவ்வளோதான்டா. வந்துருச்சு வா. ஹலோ, யார் பேசுறது? இது என்னாச்சு? திவ்யாக்கா? டேய் நான் வரேன்டா. டேய் கூகுள், டேய் டேய் உனக்கு என்னடி அப்படி ஒரு திமிரு? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சாரி கேட்டேன். நம்ம சின்ன சின்ன விஷயத்த சண்டை போட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ. சாரி. நான் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு? அதான் சாரி சொல்லிட்டல, இப்ப எதுக்கு சும்மா சமாளிச்சுட்டு இருக்க? டேய் வச்சன வை. சரி அப்ப என்னைய அங்க கூட்டிட்டு போ. அங்க என்ன இருக்குன்னு நானும் பாக்குறேன். உனக்கு தெரியுதா? எப்படிடா சத்தியமா நம்ப முடியல? இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றது? டாக்டர் இது அகல்யா. ஹாய். ஹாய் டாக்டர். இத்தனை தடவை சொல்கிறது அங்கே போகாதீங்கன்னு. அது எப்படி டாக்டர், ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு பாதியிலேயே? நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேது டாக்டர். சேதோ, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு இடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க. அண்ட் மோரோவர், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் கேட்டு பார்த்தேன், அப்படி அங்கே ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. டாக்டர் அப்போ இது ஏதாச்சும் ஸ்பிரிட்டாக இருக்க சான்சஸ் இருக்குமா? எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஹலோ. டேய் மச்சான் சாரிடா, திவ்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால பாதிலேயே போக வேண்டியதா போச்சுடா. ஆல் ஓகேல? அதெல்லாம் ஓகேடா. ஃபைன். சரி ஓகே, இப்போ அந்த இடம் எங்க இருக்கு சொல்லு, அப்படியே பாக்குறேன். இப்போ நீ எங்க இருக்க? டேய் அன்னைக்கு நான் பாதிலேயே போனேன்ல, அங்கேயே தாண்டா இருக்கேன். லெஃப்ட்ல போ. லெஃப்ட்லயா? இரு, ஸ்ட்ரைட்டா போ.
ரைட்ல போ. ஆ வந்துட்டா தெரியுதா? டே காலி கிரவுண்டடா. சேது, என்னால் ஷியூராக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மிஷின் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிட் இருந்து அது உங்ககிட்ட ஏதாவது கனெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். பட் அது யார் என்னன்னெல்லாம் நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலையும் கிடையாது. நீங்கள் வேணால் அந்த கிரவுண்டு பின்னாடி யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்கள். அண்ணா, இங்கே ரொம்ப சும்மா கடை வச்சுருக்கீங்களா? ஆமாம் தம்பி. இங்கே பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல? ஆமாம். அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாண்ணா? அந்த கிரவுண்டை பற்றி எல்லாரும் சொல்லி தான் தம்பி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அங்கே ஒரு சின்ன பையன் 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்லேயே இருந்ததாக எல்லாரும் சொல்லுவாங்க. சின்ன பையனா? உண்மையிலே இப்போ அவர் அங்கே இல்லைனாலும் இன்னும் அவர் அங்கே இருக்கிறதா தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அப்படி அவன் என்ன பண்ணலாம்? இல்லை, அப்படி என்னோட கதை? அது உனக்கே ஒரு நாள் புரியும் தம்பி. சின்ன பையன். வானில் தோன்றும் நட்சத்திரம்.